Hello friends, welcome to my video. I am your editor Vijay. In this video, let's talk about the color app. In the video, I will review the color app. So, that's why photo editing is how to do it. Photo. So, I will tell you basic. Settings, I will tell you about the settings. So, if you download the app, you can download the app. I will link the link in the description. Now, I will click the app. Click on the phone and click on the tutorial. So, you can edit the cotton food. So, you can edit the app. Color and the app. So, you can edit the settings. You can edit the settings. அப்டி மாடல்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா எனக்கு வந்து பாத்தீனா இப்போதைக்கு இதுவே போதும் சரிங்களா கிளிக் பண்ணிட்டு பாத்தீனா லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணினா இந்த லேயர் வரும் லேயர் பாத்தீனா இவ்வளவு பெருசா இருக்கும் சரிங்களா இப்போ மேலே நம்ம டூல்ஸ்லாம் பார்த்தலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீனா இது அண்ட் வெளிய போறது நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது டிடினு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க யூஸ் பண்ணும்போது கை பட்டிச்சுனா Full project போடும் அப்படி இல்லனா நீங்க வெளிய டைரக்டா நீங்க இப்படி டச் பண்ணீங்கனா அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க இருக்கும் எதுமே ஆகாது இப்ப வர்க் பண்ணலனால தான் அது காட்டல சரிங்களா வர்க் பண்ணாதான் காட்டும் இதெல்லாம் நான் டேப்ல தாத்தி டெலீட் பண்ணிறேன் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ண வந்துனா அந்த லேயர் வரும் இதுல பக் இருக்கு சொன்னா இந்த பக் தான் இது நான் டபுள் டச் பண்ணா ஜூம் 1 செகண்ட் அது இதுவாயிடுது அப்புறம் பாத்தீங்கனா இது ஒரே நிமிஷம் அங்க பாத்தீங்கனா அம்புகுறி இருக்கு அம்புகுறினா இப்போதைக்கு நான் ஏதாச்சும் ஒன்னு வரையறேன் இப்போ வரையிட்ட பேர் பாத்தீங்கனா நேரா மார்க்கு வந்துச்சா இது வெளிய போறது இப்போ இந்த டிசைன் வாணனா வெளிய போறது அதுதான் फ्रेंड्स சரிங்களா வேணும்னா வர வைக்கலாம் அதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூணாவது பாத்தீங்கனா ஆட் போட்டோ பாத்தீங்கனா உங்க போட்டோ வந்து இன்புட் பண்ணனும் இன்புட் பண்ணிட்ட பேர் எங்க வரணும் இந்த பாக்ஸ் இங்க தான் வரும் அப்புறம் பாத்தீங்கனா இங்க வந்து காம்பஸ் இருக்கு அந்த காம்பஸ் பாத்தீங்கனா எதுக்கு சஜனா ஆர்டிக்ஸ்லாம் வரைவாங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணும் வச்சுட்டு ஒரு டாட் ஒரு டாட் டாட்டு அந்த டாட்டுக்கு எங்க மேலே இங்கே வைக்கிறீங்கன்னா கீழே அதேமாதிரி தான் காப்பி ஆகும் சரி இப்போ ஒன்று சும்மா ஏதாச்சும் வரைகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டேன் இப்போ ஹார்டின் வரையலாம் ஹார்டின் வராதா வர வச்சு பார்க்கணும் அதான் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டேன் சரி இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே தான் இதில் வந்து ஹார்டின் வரும் ஹார்டின் பதில் ஏதோ வரைகிறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்களுக்கு தான் புரியும் சரி இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது நிறைய வரும் சென்டரில் கிளிக் பண்ணிட்டு இதுதான் தேவை பார்த்தீங்கன்னா அதேமாரி டிசைன் டிசைனாக நம்ம பண்ணலாம் மொத்தம் நாலு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுதான் கிறுக்கி தள்ள வேண்டித்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே ஆகாது இது சரிங்களா அதனால் ஆர்டிக்ஸ்லாம் வரைவாங்க கண்ணுலாம் உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டில் இது தான் முக்கியம் இப்போ ஒரு ஃபேஸ் வரையணும்னா அழகாக வரைவாங்க அதுக்கப்புறம் உள்ள ஒரு கண் வரையினா வரையணும் அப்புறம் ஸ்மைல்னால் ஸ்மைல் அப்புறம் ஒரு பாடி வரையணும்னா கை வரையணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதான் இது ஏற்ற போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு தான் வரைஞ்சிருக்கு கொடுத்துருக்காங்க அந்த டூலு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்குது அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஓப்பன் ஆகும் இங்கே ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் நீங்கள் தேவையில்ல உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கா அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எந்த கலர் வேணும் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க ரெட்டுனா ரெட்டு இல்லைனா பச்சை ப்ளூ ரெட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட்டாக போதும் இப்போதைக்கு ஒயிட்டை சூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுறேன் ஓகே ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பேக்ரவுண்டு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணால் ஒரு எம்டி லேயர் கொடுத்துருப்பாங்க இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த
ஒரே நிமிஷம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூவ், டவுனு, காப்பி, அது டபுள் பண்ணுறது, கிளையரு, ட்ரான்ஸ்ஃபார்மர், டெலீட்டு, லாக்கு, ஒப்பாசிட்டி, அப்புறம் பிளெண்டிங் மோடுனா நீங்கள் வந்து லென்ஸ் பிளேயரு, அதை லைட்டிங்லாம் வச்சுன்னா லைட் பண்ணுறது, அது அதை கிளிக் பண்ண நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சர் டி கொஞ்சம் இல்லாமல் இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நிறைய டிசைன்லாம் அதான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ ஐ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று வரைகிறேன், என்னோடய பேரை போகிறேன், ஹை பண்ணால் அது மறைஞ்சிடும் சரிங்களா. மறையிறதுக்காக தான் அந்த கண் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இதுக்குன்னா எம்டி லேயர் மொத்தம் பிக்சர்ட்டை 15 கொடுத்துருக்காங்க. இதிலும் மீறி அதில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாங்க் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அதான் ஃபோட்டோவோட சேர்த்து எம்டி லேயர் வரும். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு உங்களுக்கு டொமோவுக்கு இப்போ ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வரைகிறேன், எனக்கு தெரிஞ்சதை ஒன்று வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. 9 டிக்கெட்ஸ் வீடு இப்படி தான் நான் வரைவேன். 9 டிக்கெட்ஸ்லாம் வீடு. இங்கே ஒரு விண்டோ வைப்போம். இங்கே ஒரு டியூப்லைட்டு, டியூப்லைட் தான் இப்படி வரைவேன் நான். ஃபேன் அதுக்குள்ளே ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூ டூ அப் மேலே போவோம். இந்த லேயர் மேலே போச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறேன் கீழே போகிறீங்களா, அது தான் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதே வரைஞ்சது பார்த்திங்கன்னா இது கிளே இந்த இது பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மூணாவது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வரைஞ்சதெல்லாம் போய்டும். அந்த இந்த லேயரில் என்ன இருந்ததோ வேணும்னா இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லேயர் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ராமராக அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு மூவ் பண்ணிக்கலாம். அதை மூவ் பண்ணுறது எனக்கு இந்த சைஸ் எப்படி வேணும் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆப்ஷனுக்கு டிலீட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ராஜெக்டே போய்டும். டிலீட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட் நம்பர் அப்படியே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக், இந்த லாக்கு வந்து எனக்கு முக்கியமானது சரிங்களா. நீங்கள் ஃபுல் ஸ்கெச் பண்ணிங்க உங்களோட காட்டன் ஃபோட்டோ 12 பேர் எதுவுமே இந்த டூலில் உங்களுக்கு டச் ஆகாது. ஏன்னா லாக்கில் இருக்குது இந்த ஃபுல் டூலும் இது இந்த லாக் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா போயிடுச்சு வந்துடும். எமர்ஜென்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா. அதனால் நான் லாக் பண்ணிப்பேன் சில ஃபோட்டோலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அந்த வரைஞ்சில அது பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க்காக வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த இது ட்ராயிங் வந்துனாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஓரளவு சொல்லித்தர முடியும். ஃபோட்டோ வச்சு நான் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் எம்டி லேயர் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 15 வந்துக்கிட்டே இருக்கும். 15 மேலே வராது. லேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணல, எப்படியா யூஸ் பண்ணல ஃபோட்டோ எடிட்டிங். லேக் ஆச்சு நான் கமெண்ட் பண்ணுறேன். ஒரு 15 லேயர் உங்களுக்கு கண் எதற்க நான் சொல்லித்தரேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 15 லேயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதில் மேலே முடிஞ்சிச்சு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் சேவ் பண்ணது உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணினா நான் டிலீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் முடிகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே வந்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலரில் பார்த்தீங்கன்னா முக்கானுக்குள்ளே உங்களுக்கு என்ன கலர் வேணும், இப்போது இந்த ப்ளூவில் என்னென்ன ப்ளூ இருக்குதுன்னு அது வந்து காட்டுவாங்க. நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்கன்னா லைட் ப்ளூ வேணுமா, கொஞ்சம் கத்திருப்பு கலர், இந்த ப்ளூவில் என்ன இருக்கோ அது இந்த கலர் காட்டுவாங்க. இப்போ ரோஸில் வேணுமா டார்க்லேருந்து லைட்டு, ரொம்ப லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டு, இதெல்லாம் மவுத்துக்கு வரும், அது வதட்டுக்கு விட அதான் ஒரு லே கலரில் என்ன இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும் இப்போ இந்த சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லேயர் எனக்கு வேணும், இந்த கலரில் எனக்கு வேணும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது ஒரு மிக்சர்னு ஒன்று இருக்குது. மிக்சர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் ரோஸை கூட ரெட்டை சேர்க்குறேன்.
ரோஸ் கூட ரெட்டு சேர்த்துன்னா மிக்சிங் ஆகும். இப்போ பேக்கில் சுற்றினீங்கன்னா ரெட்டு வரும். மிக்சர் நம்மளுக்கு இது யூஸ் ஆகாது தெரியாது, தெரியல எனக்கு, நானாக யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இதுவே போதும் சரிங்களா. நம்ம கண்ணெதிரிக எவ்வளோ லைட்டு வேணுமோ கலர் இதுதான் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இல்லை ப்ரோ இன்னும் மொத்த கலரு டோட்டல் ஆல் கலர் வேணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கன் இருக்கா, இது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கலரும் வரும். அவங்களும் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக லைட் கலரு, டார்க்கு, வீனு, ப்ரைட்டு, அதான் ஏதோ ஒன்று போட்டிருக்கு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் நியூ பிளான்னா உங்களோட பிளான் இது என்னோடய இதுவே ஒரே நிமிஷம் வரமாட்டேது. ஆ வந்துச்சு. இது ரெண்டு என்னோடய இதுவே கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அதை டச் பண்ணினே இருந்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணும்னு சரிங்களா உங்களுக்கு சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர் முடிஞ்சிச்சு. டூல்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் டூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் காட்டுற டூல்ஸ் வந்து அப்படியே நீங்கள் சைஸ்லாம் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏற்றப்போல வச்சுட்டா சரிங்களா ப்ரொஃபஷனலாக. இது வந்து ப்ளர்ரு, ப்ளருக்கு ஏற்றப்போல சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நான் ஒன்றும் வைக்கல, எனக்கு ப்ளர்ரு வேணாம் சரிங்களா. டார்க் வச்சுருக்கேன், டார்க் தான் யூஸ் ஆகும் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு. ஒப்பாசிட்டி எப்பவுமே 45 நிமிஷம் இருக்கும், ஃபுல்லாக வச்சிங்கன்னா டார்க்காக தெரியும். லைட்டாக வச்சிங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணும் போது இது டார்க்கு, சாரி பிளாக் கொடுத்துக்கலாம், டார்க்காக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாக வரும் சரிங்களா. அதனால அது ஒப்பாசிட்டியே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. சைஸு உங்களுக்கு ஏற்றப்போல தோராயமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெட்ச் பண்ணும் போதே நான் ரியல் டார்க் லைட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே சைஸு காட்டன் ஃபுட் அடிக்கணும் 7 இல்லை 10 இருப்பேன் ஒப்பாசிட்டி. இந்த செட்டிங் நீங்கள் டார்க் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேங்கெல்லாம 225 வச்சுக்கிறேன் சரிங்களா. இது அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்தோன்னா இது பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் காட்டுறேன், நீங்கள் அப்படியே ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பாருங்கள். நான் இதுக்கு மேலே வந்து நான் இந்த டூல்ஸாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா லப்பரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ அந்த டூலுக்கு ஏற்றப்போல செட்டிங்க்கு வைக்கணும். அது இதாக வருதுன்னு நினைக்கிறேன், லப்பரும் சேர்த்து தான் ஒரே மாதிரி வருது. லப்பர் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம அழைக்கலாம், அதே தான் வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கை ஐக்கான் எதுக்குன்னு தெரியல. இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ண அது ப்ளர் பண்ணுது, அது இன்னும் எனக்கே தெரிய மாட்டேது சரிங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளர் பண்ணி விட்டுருது பார்த்தீங்கன்னா, ப்ளர் ஆகுது. இது எது யூஸ் ஆகும்னு சுத்தமாக புரியல எனக்கு. கண்ணாடி மாரி ஆயிடுது பார்த்தீங்கன்னா, பண்ணி மழை பெஞ்சால் ஒரு டார்க்காக கண்ணாடியில் தெரியும் பார்த்தீங்கன்னா, அதேமாரி வருது. நான் எதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ், இந்த டெக்ஸு வேலைக்கே ஆகாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், எனக்கு வேலைக்கே ஆகலை. உங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், உங்கள் நேம் ஆடிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நேம் கொடுத்துட்டு அதை அப்படியே டச் பண்ணிவிட்டு இங்கே கை வச்சு பாருங்கண்ணா, இப்படி தான் வருது டெக்ஸ்னா. டெக்ஸில் நம்ம மேனுவலாக எடிட் பண்ணுவோம் சரிங்களா. இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இது வேலைக்கே ஆகாது நம்மளுக்கு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸில் வந்து நம்ம கலர் ஃபுல் பண்ணுறது பிக்சரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க சரிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் எவ்வளோ வேணுமோ ஒரு இது பண்ணிவிட்டு வச்சிடணும். இது வந்து லோகோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ எதுக்கு இது வைக்கிறேன்னா, நான் அந்த கலர் ஃபுல்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ மிஸ் பண்ணாதுன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் தான், இது கலர் ஃபுல் பண்ணுறது சரிங்களா. உங்களுக்கு எந்த கலர் வேணும் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ ரெட்டு வேணும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட்டு பாக்ஸில் டச் பண்ணிங்கன்னா பிளாக் வந்துச்சா, சாரி. ஓகே, அதுதான் ஒரே டச். இதுதான் முக்கியமான டூல் ஃப்ரெண்ட்ஸ், காட்டர் ஃபோன் எடிட் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா. கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் சரிங்களா. இந்த டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, எல்லா டூல்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. நம்ம காட்டன் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது என்ன டூல்ஸ்னா, நம்மளுக்கு தேவை எம்டி லேயர். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு லேயர் வந்து ஸ்கெட்ச் பண்ணோம். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக ஒன்று சொல்லித்தரேன். என்ன வரையலாம், கார் வரையலாம். கார் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அழகாக வரைகிறடா. ஏதோ தெரிஞ்சதை வரைகிறேன். இப்போ ஒரு சக்கரம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா இந்த கலரில் கடைசி இதில் இது நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ, இப்போ விண்டோவுக்கு பிளாக் தான் கொடுப்பேன். ஆனால் இங்கே வந்து கேப் வந்துடும், இந்தமாதிரி கேப் விடக்கூடாது. கேப் விட்டிங்கன்னா வராது சரிங்களா. ஸ்கெட்சில் வந்து கேப் விடவே கூடாது. இப்போ விண்டோவில் போய்ட்டு நான் பிளாக் கொடுக்குறேன். லாஸ்ட் இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வீலுக்கு கூட பிளாக் ஒத்துக்கிறேன். வீலு கூட இந்த கலர் வந்து உக்கரில் கரெக்டாக கொடுக்கணும். பக் வந்துச்சா? ஐயோ, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கலராக நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சிம்பிள் மெத்தட் தான் இந்த ஆப்பில் சரிங்களா. இன்னும் ஒன்று சின்ன பக் இருக்குது அந்த ஜூம் பண்ண ஆப்பில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. முடிஞ்சிச்சு, சின்னது உங்களால் முடியும் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகாது இந்தமாரி பாக்ஸ்லாம். நான் எல்லாத்தையும் இதை க்ளைம் பண்ணிடுறேன் சரிங்களா. நம்மளுக்கு தேவை காட்டன் ஃபுட் எடிட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா. ஈஸியாக புரியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ஃபோட்டோலாம் பண்ணால் பிக்சர்ட் மாரி நான் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னா எங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன வீடியோ வேணும்னு. நான் அதுவும் நான் ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். முடிஞ்சால் அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஒரே லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இல்லைன்னா அப்படி கூட கமெண்ட், ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை சரிங்களா. நீங்கள் பேசினா கூட நான் ரீப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறமா சந்திக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.